ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேகி தான் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேகி வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வாங்குறதில்ல. சூப்பர் மார்க்கெட் போயிருந்தபோது ஆஃபர் போட்டிருந்தாங்க, $3 உள்ளதும் $1 சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு. ஆக்சுவலாக மேகி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அது அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாதுன்றனால வாங்குறதில்ல. ஆனால் அந்த பசங்களுக்கு எது ஹெல்தி இல்லையோ அதுதான் ரொம்ப பிடிக்கும். கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இதை பார்த்த உடனே செஞ்சுத்தர சொல்லி கேட்டுருவாங்க. இதை வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாள் கிட்டே ஆயிடுச்சு, ஆனால் நான் செய்யவே இல்லை. அதை ஆதோ பார்த்துட்டு உடனே அதை எடுத்து அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டான். ஸோ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். முட்டை போட்டு தான் இன்றைக்கி மேகி பண்ண போகிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாயும் போட்டு லைட்டாக வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் வந்து அதில் வந்து சேர்த்துடலாம். அதையும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் வந்து சேர்த்துடலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வேகணும். ஸோ அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறமா அந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன் சைடாக இது பண்ணி வச்சுட்டு, இப்போ இதிலே வந்து நான் வந்து அந்த முட்டையும் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். 2 முட்டையும் அதில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாகவே அந்த முட்டையும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அப்புறம் அந்த மசாலையோடு அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த வெங்காயம் தக்காளியோடு அந்த முட்டையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து மேகிக்கான ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டை, அந்த வெங்காயம் அதெல்லாம் இது பண்ணது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து மேகி வந்து ஒரு 2 பேக்கெட் போட்டு பண்ண போகிறேன், 2 பீசஸ் போட்டு. அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேகி வந்து சேர்த்துடலாம் தண்ணி சூடானதுக்கப்புறமா. இப்போ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா 5 பேக்கெட் மேகி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 பேக்கெட் மேகி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் வந்து சேர்த்துடலாம். 4 வந்து உடைக்க வேணாம், இந்த மாதிரி 2 வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா மேகி மசாலாலேயே பார்த்திங்கன்னா உப்பு எல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் இதுலேயும் உப்பு சேர்க்கலை. ஸோ அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க அந்த மேகி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மேகி மசாலா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் மாதிரியான மசாலா இல்லை, இது கொஞ்சம் அந்த ஃபாரின்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மசாலாலாம் அதிகமாக அந்த பூண்டு பவுடர், அது கார்லிக் பவுடர், அதுக்கப்புறமா ஆரிகானா பவுடர், அதெல்லாம் அந்த ஸ்மெல்லு தான் வந்தது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அது பிடிக்கலை. நம்ம இந்தியன் மசாலா மேகி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடய ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு ஒன்று நம்ம இந்தியன் மேகி மசாலாவை கம்பேர் பண்ணும்போது இதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேகியவும் ஒன் சைடு உள்ளதை இன்னொரு சைடு பரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் இது வந்து வெந்துடும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா வந்து வெந்து மேகி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து சூடு ஆனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஆற வச்சுட்டு சாப்பிட்லாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து அந்த ஆரிகானா ஃப்ளேவர் அந்தளவுக்கு பிடிக்காது, நான் அவ்வளோக்கா சாப்பிட்ல. ஆனால் ஆதோ முகிலும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பாஸ்தா மேகினா பிடிக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த மாதிரி பாஸ்தா மேகி கொடுத்தோம்னா எது ஹெல்த்தியாக இருக்கோ அதை தவிர எல்லாமே சாப்பிடுவாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது. பாய்.